பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையும் நினைக்கும் போது கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த கடைசி நாட்களில் தேவன் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக வைத்திருப்பதற்காக உங்களை நினைக்கும் போதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். 139 கோடி கொண்ட ஒரு பெரிய தேசத்தில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குறும் செய்தி உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் நான் ஜெபத்தோடு வழங்குகிறேன். நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு பலனையும் தேவ கிருபையையும் கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் தயவாய் கேட்டுக்கொள்கிறது, நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவது நல்லதல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். அது எப்படி? இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? தேவன் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர் 8:27, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவருடைய சுவாவங்களில் ஒன்று தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை கொடுக்கும் கிருபை பொருந்தின ஆவியானவர். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியம் கர்த்தருடைய சித்தம் அல்லவா? நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் எங்கு போனாலும், எதை முன்னெடுத்தாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்ய விரும்பினாலும் அதில் தேவனுடைய சித்தம் இருக்கிறதா என்று நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லவா? தேவ சித்தத்தை அறிவது எப்படி என்று ஆர்வமாய் கேட்பீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஒரு அன்பின் செய்தி என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்பட்டு அனுதினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி நீங்கள் என்னென்ன காரியங்களை முன்னெடுக்கணும், செய்யணும் அப்படி என்று விரும்புகிறீர்களோ அதை உங்கள் உள்ளத்தில் நினைத்து கொண்டு அந்நிய பாஷையிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வாருங்கள். தேவனுடைய சித்தம் அழகாய் உங்களுக்கு வெளிப்படும். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நீங்கள் இறங்க போகிறீர்கள் என்றால் தேவனே அதை தடுத்து விடுவார். அவர் தடுக்கும்போது பாருங்கள், உங்களுக்குள்ள எந்த விதமான கலக்கமும் வேதனையும் வராது. சரியா? ஆவியானவருடைய விசேஷம் அதுதான். தேவ சித்தத்தை அறிவதற்கு உதவி செய்யும் ஆவியானவர். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? தேவன் நல்லவர். உங்கள் குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. விசேஷமாக இந்த நாளில் அவருடைய சித்தம் நிறைவேற உங்களை அர்ப்பணிங்க. ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படி ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தெரியப்படுத்தி அனாவசியமான அலைச்சல்கள், அனாவசியமான பொருள் செலவுகள், அனாவசியமான பண செலவுகள், வீணான குழப்பங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு விலக்கி காத்து நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த நாள் முழுவதும் நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7219951
4636 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.